அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் திடீரென மயக்கமாகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் திடீரென மயங்கியதால் பரபரப்பான சூழல் அங்கு நிலவி வருவதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாநகர் எம்எல்ஏ மோகன் திடீரென மயக்கமாகி இருக்கிறார். யோகா இயற்கை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு அந்த நிகழ்ச்சியின் போது இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த அண்மை தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகா இயற்கை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடும் நிகழ்வில் இதனால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கள நிலவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டீபன். காண்டீபன், தற்பொழுது அவருடைய உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது, கள நிலவரம் என்ன, விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். கௌதமி, இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பாக அமைந்தகரையில் இருக்கக்கூடிய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ பட்டப்படிப்பு தரவரிசை பட்டியல் வந்து வெளியிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம், அதே போல வந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய செயலாளர் ஜெகந்தீப் சிங், இந்த பகுதி அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் உள்ளிட்டோர் வந்து பங்கேற்று இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஏறக்குறைய ஒரு மணி நேரத்துக்கு மேல சென்றது. இந்த நிகழ்ச்சியில வந்து தரவரிசை பட்டியல் எல்லாம் மாசு அவர்கள் வந்து வெளியிட்டாரு. அதனை தொடர்ந்துதான் இந்த நிகழ்ச்சி முடித்து விட்டு பின்புறம் உள்ள இந்த கல்லூரியின் நிர்வாக அலுவலகத்துக்கு செல்வதற்காக முற்பட்ட போது அவர் சென்றவர் திடீரென பரிந்து கீழே விழுந்திருக்கிறார் எம் கே மோகன். சட்டமன்ற உறுப்பினர் விழுந்ததையுடன் அருகில் இருந்த மா சுப்பிரமணியமும் ககன்தீப் சிங் உள்ளிட்ட அந்த அதிகாரிகள் அவரை வந்து தாங்கி பிடித்துக் கொண்டார்கள். அதற்கு தொடர்ந்து அவருக்கு வந்து முதலுதவி சிகிச்சை வந்து அமைச்சர் மா சுப்பிரமணியம் மேற்கொண்டார். தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் நம்ம கேட்டிருந்தோம், மா சுப்பிரமணியம் 2 நாட்களுக்கு முன்பு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தார். உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்போது கேட்கும்போது டி அடிஷன், அதாவது தண்ணீர் பற்றாக்குறை காரணமாக தான் நான் மருத்துவமனைக்கு சென்று சொன்னாரு. அதே நேரத்தில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பகுதியும் வந்து ஏறக்குறைய வெயில் நிறைந்த பகுதி, மிகவும் கடுமையான சூடு நிலவக்கூடிய மாணவர்கள் அமர்ந்திருந்த அந்த பகுதியில் மாணவர்கள் அனைவருக்கும் வந்து வேர்வை அதிகமாக இருந்தது, தண்ணீர் தேவை உடலில் அதிகமாக இருந்த நிகழ்ச்சியும் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்த முறை ஆடிட்டோரியம் கட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு செல்லும் போதுதான் தற்போது எம் கே மோகன் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மயங்கி சரிந்து வந்திருக்கிறார். அவருக்கு முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய கல்லூரியின் முதல் தளத்துக்கு அழைத்து சென்று அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்கப்பட்டு வருகிறது. கௌதமி, ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.